smileytrips.com. இவங்க இப்போ யூரோப்பில் ஓனர் பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் யூரோப் டூரை சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் உலகமெங்கும் இவங்க ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் தர்றாங்க. இது மூலமாக நீங்கள் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரிகிற எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம திரையுலகம் சந்திச்சில் இயக்குனர் அனுபவ் சிங்கா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அனேக் படத்தை பற்றி பார்க்கப்போம். அனேக் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள் சொல்லக்கூடிய சிக்கிம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி ஒரு 7 மாநிலங்கள் இருக்குது. இந்த 7 மாநில மக்களுக்கும் எப்போவுமே நம்ம அரசாங்கத்து மேலே ஒரு வருத்தம் இருக்குது. அவங்க எப்போவுமே இந்த 7 மாநிலங்களையும் நம்ம அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் பார்க்குறாங்க. அந்த மாநிலங்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள்லையோ எதுலேயுமே வந்து பொறுப்பேற்றுக்கிறதில்ல, கவனம் செலுத்துறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்குது. அந்த வருத்தம் பல சமயங்களில் கோபம் மாதிரி அவங்க ஆயுதங்களை தூக்கிடுறதும் உண்டு. இது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து இது தொடர்ந்து நடந்துட்டு வருது. அந்த சமயத்திலாம் இந்திய அரசாங்கம் உள்ளே போய் ஒன்று பேச்சுவார்த்தை மூலமாக அதுக்கு தீர்வு காணுவாங்க, அல்லது வந்து ஆயுதங்கள் மூலமாக தீர்வு காணுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக படத்துடைய ஹீரோ அங்கே ஸ்பையாக போகிறாரு. படத்துடைய ஹீரோயின் அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அவங்க வந்து பாக்ஸிங்கில் ஒரு பெரிய இந்தியாவுக்கு ஒரு பெரிய சாம்பியனாக வரணும், இந்தியாவுக்கு மெடல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்க வந்து அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க அந்த ஊருக்கு போகிறாங்க. இப்போது அங்கே இருக்கிற தீவிரவாத குழுக்களுக்குள்ளே பூந்து ஹீரோ அவங்க பற்றின தகவல்களை சேகரித்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. ஆர்டிகல் 15 படத்தை டைரக்ட் பண்ண அனுபவ் சிங்கா டைரெக்ஷனில் மறுபடியும் ஆயுஷ்மான் குரானா கூட சேர்ந்து இந்த படத்தை பண்ணுறாரு அப்படின்னோடனே நமக்கு ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெருசாக கண்டுக்காத தெரிஞ்சிக்காத ஒரு நார்த் ஈஸ்ட்டு மாநிலங்களில் உள்ள பிரச்சனைகளையும் அந்த மக்களுடைய வழியையும் படமாக எடுத்திருக்காங்கன்னொன்னே நமக்கு ஒரு ரெட்டிப்பு எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு. இந்த படம் படத்தை போய் பார்த்தா படத்தில் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதான் பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், படத்துடைய மையக்கதை இது தான், அந்த மக்களுடைய வழி அவங்களுடைய வேதனை தான். ஆனால் அதை மையமாக வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு கிளைக்கதைகள் வச்சுட்டு இந்த கதையை நவுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. படத்தில் ஒரு 5-6 கிளைக்கதைகள் வருது. ஹீரோயின் பாக்ஸிங் கற்றுக்கிறது, அது ஒரு கதை. அப்புறம் ஹீரோ அவருக்கு வந்து இந்த உளவு பார்க்குறது, அது ஒரு கதை. அப்புறம் அவருடைய அதிகாரிகளை பற்றி, அவங்களுடைய ஸ்டாண்டை பற்றி, அது ஒரு தனி கதை. அப்புறம் பார்த்தா ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு தனி கதை. அப்புறம் ஒரு சின்ன பையன் வர்றான், அவனுக்கு ஒரு தனி கதை. அப்புறம் ஒரு தீவிரவாத குழு தலைவர் வர்றாரு, டைகர் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு தனி கதை. இப்படி ஒவ்வொரு கதையாக போது இதில் எந்த கதையை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல. இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்ட அந்த மக்கள் ஏன் இந்த இவ்வளோ வழியை தாங்கிட்டு இருக்காங்க, அவங்க எதனால் கோவப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகாமல் அவங்க கோவப்பட்டு ஆயுதங்கள் எடுத்துட்டாங்க, அந்த ஆயுதத்தை எப்படி கீழே போட வைக்கிறது அப்படிங்கிற நோக்கத்திலே தான் இந்த கதை போச்சு. படத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை, ஹீரோ வந்து ஒரு உளவுத்துறை அதிகாரி, அவர் வந்து உளவு பார்க்க அந்த தீவிரவாத குழுவோட தொடர்பு கொள்ளும்போது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வர மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்களோட தொடர்பு வச்சுக்கிறாரு, போகிறாரு வர்றாரு, அவங்கள சந்திக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரிய தீவிரவாதியோடைய மகளையை இவர் லவ் பண்ணுறாரு. அந்த தீவிரவாதிக்கு சந்தேகமே வர மாட்டுது, இவன் யாரா வேறு மாதிரி இருக்கான், இவன் நம்மால் இல்லையே அப்படிங்கிற ஒரு துளி சந்தேகம் கூட வர மாட்டுது. இவன் யாருன்னு கூட கேட்கவே மாட்டாங்க. ஹீரோயினை கூட கடைசியில்தான் கேட்குது நீ யாருன்ட்டு. அந்த மாதிரிலாம் படத்தில் பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் உள்ளே போயிட்டு உலகத்தை சேகரித்து சர்வசாதாரணமாக அனுப்பிக்கிட்டு இருக்காரு தகவல்களை. எப்போ ஒரு மாட்டிக்கு வரோ, என்ன பிரச்சனை ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் நமக்கு இல்லை. படத்தில் ஆர்டிகல் 15 நடித்த முக்கியமான கேரக்டரில் நடித்த நடிகர்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அவங்களே இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடிக்க வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோயினாக ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க, அந்த பகுதியை சேர்ந்த பொண்ணு. ஒரு தீவிரவாத குழு தலைவராக ஒருத்தரும் ஹீரோயினுக்கு அப்பாவும் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனால் படம் முழுக்கவே எந்த பூலக அமைப்பில் இது நடக்குது, இந்த 7 மாநிலத்தில் எங்கே நடக்குதுன்றதை அவங்க சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு மாநிலத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும் அந்த 7 மாநிலத்துக்கு அது பொருந்தக்கூடியது தான், அதை சொல்லாமல் விட்டுருக்காங்க ஏன்னு தெரியல. படம் முழுக்கவே எல்லாமே நல்ல லைவ் லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு சீன் மட்டும் செட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த தீவிரவாதிகள்லாம் பிடிச்சி போலீஸ் விசாரிக்கிற அந்த சித்திரவதப்படுத்தக்கூடிய அந்த ஒரு கூடம் ரொம்ப பிரமாதமாக அந்த செட்டை போட்டிருந்தாங்க. மற்ற இது எல்லாமே லைவ் லொக்கேஷன் தான். கேமரா ஒர்க்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த படம் முடிஞ்சு நம்ம வெளியே வரும்போது ஒரு கனத்த இதயத்தோடு வெளியே வந்திருக்கணும். இந்த வடகிழக்கு மாநில மக்களுடைய கஷ்டத்தையும் வழியையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்திருக்கணும். அப்படி ஒரு உணர்வை படம் பார்க்கும்போதே நமக்கு கொடுக்கல, அதை கொஞ்சம் தவறிட்டாங்க. இருந்தாலும் இந்த படம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு படம் தான். ஏன்னா வடகிழக்கு மாநில மக்களுடைய பிரச்சனையை இந்தளவு கூட வேறு எந்த படத்துலையும் எடுத்ததில்லை.
அதனால் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை பாருங்கள்.